வணக்கம் மக்களே, என்னுடைய சேனல் நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு அமெரிக்காவில் ஹியூஸ்டன் நகரத்தில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில் தைப்பூச திருவிழாவிற்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அழகே உருவான தமிழ் கடவுள் முருகனுடைய தைப்பூச திருவிழா. தைப்பூசம் அப்படின்னா முருகன் தேவர்களை துன்புறுத்திய அசுரனை வதம் செய்த நாள் தைப்பூசம். இந்த திருநாளை சிறப்பாக கொண்டாடுவாங்க. வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, நம்ம கோவிலுக்கு 8:30 மணிக்கு வந்துட்டோம். கோவில் வாசலில் நமக்கு நிறைய பறவைகளுடைய சத்தம் நல்லா கேட்குது, உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். ஹூஸ்டனில் முதல் முதல்ல ஆரம்பித்த விநாயகர் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். முழுமுதற் கடவுளான விநாயகர் கோவிலில் தான் இப்போது தைப்பூச திருவிழாவிற்கு காவடி பால் குடம் எல்லாமே இப்போது ரெடி செய்துட்ருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போகலாம். பாருங்கள், முன்னாடி இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்குது. கோவிலில் முருக பக்தர்கள் இங்கே காவடி பால் குடம் எடுக்கிறதுக்கு அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்ருக்காங்க. பாருங்கள், நம்ம உள்ளே போகலாம். முருகனுடைய வேல் மாதிரி ஒரு பெரிய துணியில் செய்திருக்காங்க. அதன் மேலே பால் செம்பு வச்சுருக்கிறாங்க. பால் குடம் பெரிய குடமாக இருக்கிறது வந்து எடுத்துக்க முடியாது, சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக பால் செம்பு வச்சுருக்காங்க. அந்த பால் செம்பில் பால் நிறச்சிட்ருக்குறாங்க. சின்ன செம்பு இருக்குது, அந்த செம்பில் பால் நிறச்சிட்ருக்குறாங்க. அதற்கு மேலே வந்து மஞ்சள் பூசிய தேங்காய் வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் துணி வச்சு கட்டியிருக்கிறாங்க. பால் குடம் ரெடியாக இருக்குது. காவடி பார்க்கலாம். காவடிக்கும் பாருங்கள், பால் செம்பு வச்சு காவடியில் கட்டிகிட்ருக்குறாங்க. இப்போது காவடியும் ரெடியாக இருக்குது. பக்தர்கள் எல்லாம் அரோகர கோஷத்தோடு காவடி எடுத்துட்டு கோவில் சுற்றி வர போகிறாங்க. பார்க்கலாம் வாங்க. இப்போ பால் குடம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல காவடி எடுத்தாங்க, இப்போ பால் குடம் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா பக்தர்களும் விநாயகர் கோவில் வாசல்ல ராஜவீதியில எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ பூசாரி வந்து மங்கள ஆரத்தி காமிச்சு காவடி எடுத்திருக்கிறவங்கள நல்லா திருஷ்டி சுத்திட்டு தேங்காய் உடைச்சு இப்போ எல்லாரும் நடைப்பயணம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கோவில் சுத்தி காவடி பால் குடம் எடுத்துட்டு கல்யாண மண்டபத்தில் வந்து காவடி ஆட்டம் இப்போ ஆடுறாங்க. இந்த காவடி ஆட்டம் முடிஞ்ச உடனே கல்யாண மண்டபத்துக்கு உள்ளே போகிறோம். அங்கே பால் குடம் காவடி எல்லாமே இறக்கி வச்சுட்டு முருகன் வள்ளி தெய்வானைக்கான அபிஷேகத்துக்கு தயார் நிலையில் இருக்கிறோம். இப்போ பாருங்கள், மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியோட அந்த அபிஷேகம் பார்க்கறதுக்காக உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ மஞ்சள் அபிஷேகம் செய்கிறாங்க. அபிஷேகம்
மங்கள ஆரத்தி காமிக்கிறாங்க, நம்மளும் எடுத்துக்கலாம். சுவாமிக்கு அலங்காரம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் டிவியில் போட்டிருக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே கந்த சஷ்டி கவசம் பாட்டு பாடுறாங்க. கந்தனுடைய சஷ்டி கவசம் எப்பவுமே நம்ம சொல்லும்போது மனம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும், மனம் அமைதியாகவும் இருக்கும். எந்த ஒரு கஷ்டம் கவலைகள் இருக்கும்போதும் நம்ம கந்த சஷ்டி சொன்னால் வீட்டில் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சஷ்டி கவசம் முடிச்சாச்சு. இப்போ பக்தர்கள் எல்லாம் சின்ன குழந்தைங்களோ பெரியவங்களோ முருகனை பற்றின பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ முருகனுக்கான அலங்காரம் ரொம்ப அழகா செஞ்சிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது. பாடல் முடிஞ்சது. இப்போ சாமிக்கு அலங்காரம்லாம் செய்துட்டு அழகே உருவான முருகனுடைய இந்த அலங்காரம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் மனதார கடவுளை வேண்டிக்கோங்க. எல்லாருக்காகவும் சங்கல்பம் செய்கிறாங்க. இப்போ அர்ஜுனையும் செய்கிறாங்க. தீபாராதனையும் நம்ம எடுத்துக்கலாம். என் பெயர் சதீஷ்குமார். நான் திருநெல்வேலி சங்கரன் கோவிலிருந்து வரேன். இந்த ஹூஸ்டன் மாநகரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இருக்கும். ஒரு 20 வருஷமாக இந்த தைப்பூச திருவிழாவில் நம்ம பங்கெடுத்துட்ருக்கோம். இது வந்து எப்படின்னா, நம்ம ஊரில் எப்படி எவ்வளோ கிராண்டாக மக்கள் ரொம்ப உணர்ச்சிகரமாக தமிழ் தெய்வமான தமிழ் கடவுளான முருகனை கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் காவடி பால் குடம் கொடுத்து கொண்டாடுவோம். என்னோட பசங்க, ரெண்டு பசங்களும் வந்து இந்த ஈவெண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அதாவது இது நம்ம பெற்றோர்கள் பெரியவர்கள் வந்து கலந்துக்கிறத விட இது வந்து சிறியவர்கள், அதாவது நம்மளோட மகன் மகள்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்மளோட கலாச்சாரத்தை தெரிவிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். அதான் சொன்ன மாதிரி இந்த ஊரில் நிறைய கம்பீட்டிங் ஈவெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த பால் குடம் காவடியை மட்டும் நம்ம இந்த சின்ன பசங்க, இங்கே வளர்ந்த பசங்க, இங்கேயே பறந்து வளர்ந்த பசங்க யாரும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அவ்வளவு நல்லபடியாக நடத்துவாங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த நம்பர் ஆஃப் காவடி, இந்த காவடியும் பால் குடமும் கூட்டம் கூட்டமாக கூடிட்டே இருக்கும். இந்த முதல்ல இந்த ஊருக்கெலாம் ரொம்ப மீனா ஆண்டின்னு ஒருத்தங்க வந்து இதை ஒவ்வொருத்தரையாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நீங்கள் பால் குடமாக காவடியாக எடுக்கிறீங்களான்னு கேட்டு இது பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்க இல்லை, அவங்களோட எப்பவும் இந்த இந்த ஈவெண்ட்டில் அவங்கள நினச்சிப்போம். அதாவது இந்த மாதிரி நிறைய முன்னோர்கள் நமக்கு வந்து இதை சரிப்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை மட்டும் தவறாமல் விடமாட்டோம். நான் சொன்ன மாதிரி நான் 20 வருஷமாக இந்த ஊரில் இருக்கேன். இந்த தமிழ் கடவுள் முருகனை பார்க்குறதுலேயும் அதில் கொண்டாடுறதுலேயும் பால் குடம் எடுக்கிறதுலேயும் காவடி எடுக்கிறதுலேயும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். இந்த தடவை இன்னும் சிறப்பாக வந்து ஒரு 60 பேர் நடந்து வந்து இந்த பால் குடத்தையும் காவடியும் எடுத்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தீபாராதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. சாமியை தேரில் வச்சிருக்காங்க. இப்போ தேரோட்டம் நடக்க போது வெள்ளி தேரில் முருகன் வள்ளி தெய்வானையோட கோவில் சுற்றி வராங்க. பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து தேர் இழுக்கிறதுக்கு வடம் பிடிக்கிறதுல எந்த அளவுக்கு விருப்பத்தோட வடம் பிடிச்சு வராங்கன்னு நீங்களும் பாருங்க. இப்போ கோயிலுடைய முன் வாசல் வழியா சுவாமியை உள்ள கொண்டுட்டு வந்துட்டாங்க.
கோவில்குள்ள கொண்டுட்டு வந்தோடனே மீனாட்சி சன்னதி முன்னால முருகன் வள்ளி தெய்வானையே ஊஞ்சல் ஆட்டுறாங்க. நம்மளும் அந்த அருமையான நிகழ்வை பார்த்துட்டு இருக்கிறோம். என்னை மாதிரியே நீங்களும் இந்த தைப்பூச திருவிழாவை மன நிறைவாக நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கோவில் கல்யாண மண்டபத்தில் பக்தர்களுக்காக அன்னதானம் ஏற்பாடு செய்திருக்காங்க. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. வாழ்க வளமுடன்.